Hi, hello guys. Welcome to Escape India. நான் உங்க Escape Listener. இன்ன நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா PUBG இந்தியால அன்பன் ஆகுமா ஆகாதா? PUBG இந்தியாவுல வரதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? இத பத்தி நம்ம வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். ஓகே गाइस, வீடியோல போலாமா? வாங்க வீடியோல போலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் PUBG இந்தியால அன்பன் ஆகாதா சொல்றேன். ஏனா நம்ம இந்தியாவுல எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் ஸ்ரீ ரவிசங்கர் பிரசாத் என்ன சொல்லியிருக்காருன்னா PUBG இந்தியாவில் அன்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்தியா கவர்மெண்ட் அதை பத்தி எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. பட் PUBG அன்பேண்ட் பண்றதுக்கு 2 RTI ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் அதை கன்சிடரே பண்ணல. பட் இதுக்கிடையில PUBG கார்பரேஷனோட டெவலப்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா PUBG ரீலான்ச் இந்தியாவில் கன்ஃபார்ம் ஆகும் சொல்லியிருக்காரு. அவர் எதை பேஸ் பண்ணி சொன்னார்னா PUBG ஒரு சைனீஸ் ஆப்பே இல்லை. PUBG எப்போ பேன் பண்ணாங்க? செப்டம்பர் மாதம் 100 சைனீஸ் ஆப்பை பேன் பண்ணாங்க. அதுல PUBG ஒன்னு, டிக்டாக்ஸும் ஒன்னு. இப்ப நம்ம PUBG பத்தி பாக்கிறோம். சோ PUBG அதுல ஒரு ஆப்பா இருந்தது, ஒரு மேஜர் ஆப்பா இருந்தது. செப்டம்பர் மாசம் அந்த PUBG ஆப் எல்லாம் பேன் பண்ண சொல்லோ, அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 டேஸ்ல PUBG டெவலப்பர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாரு, PUBG இந்தியாவில கன்ஃபார்மா அன்பேண்ட் ஆகும். ஏன்னா PUBG ஒரு சவுத் கொரியன் பேஸ்டு கம்பெனி சொல்லிட்டு அவர் ஒரு RTI ஃபைல் பண்ணார். பட் இந்தியன் கவர்மெண்ட் அதை கால் தூசி கூட மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் PUBG கார்பரேஷன் டெவலப்பர் நிறைய ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து மைக்ரோசாஃப்ட் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு PUBG யூசரோட டேட்டா எங்கேயுமே லீக் ஆகாது, இட்ஸ் வெரி வெரி சேஃப்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டார். பட் அதுக்கப்புறம் கூட இந்தியன் கவர்மெண்ட் PUBG அன்பேன் பண்ணுறதுக்கு ஐடியாவே எதுவும் யோசிக்கலை. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டா, PUBG இந்தியா எவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? $1000 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்? ஐடி கம்பெனிஸ், இ ஸ்போர்ட்ஸ், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா இடத்துலையும் PUBG காசை வாரி இறைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் PUBG இந்த இயர் இந்தியாவில் மட்டும் பேன் ஆகல, பாகிஸ்தான் டு ஆப்கானிஸ்தான் PUBG ஃபுல்லாக பேன் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் நம்மளுக்கு முன்னாடி, அதாவது ஜூலை மாதத்துலேயே PUBG பேன் பண்ணிட்டாங்க. ஸோ PUBG இந்தியா கவர்மெண்ட் கிட்ட எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, PUBG அன்பேன் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. அன்பேன் பண்ண முடியாதுன்னா எப்படி? கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் எல்லாம் PUBG இனிமேல் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ PUBG ஒரு நியூ வெர்ஷன் கிரியேட் பண்ணி சின்ன சின்ன சேஞ்சஸ், ட்ரெஸ்ஸஸ்ல கேரக்டர்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி 91mobile.com ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எப்படி இருக்குன்னா PUBG மொபைல் குளோபல் வெர்ஷன் 1.2 பீட்டா வெர்ஷன்ல PUBG ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஸ்பெஷலி ஃபார் இந்தியன் யூசர்ஸ். நீங்கள் போயிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு 625 MB இருக்கு. அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெர்டர் கோடு வேணும். அந்த கோடு நீங்கள் என்டர் பண்ணால் தான் உங்களால் PUBG ப்ளே பண்ண முடியும். உங்களுக்கு அந்த APK எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியலன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டோட லிங்க் ப்ளஸ் அந்த APK எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஒரு செப்பரேட்டான வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்னும் மேல அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை லைட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பாய், சி யூ டுமாரோ வித் நியூ வீடியோ.